ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து சொட்டர் யூஸ் பண்ணுவீங்க அதில் வந்து ஜிப்பு வந்து நம்மளுக்கு கட் ஆகிடுச்சின்னா நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்ஃப் ரியாலிட்டி சேனலுக்கு லைக் அண்டு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க இப்போது இந்த சொட்டரில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு கட் ஆயிருக்கு இப்போ நம்ம ஜிப்பு இல்லாமலையே இந்த சொட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஜிப்பு வச்ச சொட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஜிப்பு வந்து கட் ஆயிரும் இப்போ வாங்க அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுடைய லோயரில் இந்த மாதிரி உங்களுக்கு நாட் கொடுத்துருப்பாங்க இல்லைனா லேஸில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்மளுக்கு நாட் நிறையா வீட்டில் இருக்கும் இப்போ அதில் நான் பிளாக் கலரில் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் இப்போது அடுத்தது ஏற்ற மாதிரி நம்ம பட்டன் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டன்கள் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது பாருங்கள் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சொட்ரு வந்து பெருசாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன பட்டன் நம்மளுக்கு செட் ஆகாது இது வந்து பாருங்கள் சொட்டருக்கு பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து பட்டன் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பட்டனில் நான் ஒரு அஞ்சு பட்டன் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்தது சொட்டருடைய நீளம் நாம் அளவு எடுத்துக்கலாம் ரைட் சைடாக நான் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்துக்கிறேன் சொட்டருடைய நீளம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு சென்டிமீட்டர் இருக்குது இப்போது நான் அதில் ஒரு ஆறு ஆறு இன்ச்சுக்கு நான் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கேப் விட்டு வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ பட்டன் வேணாலும் தைச்சிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் இப்போ நான் சொட்டரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பட்டனுக்கு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து கேப் விட்டுருங்க இப்போது அடுத்தது நம்ம மார்க் பண்ண இடத்துல நான் வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போது பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஊசியில் நூல் கொடுத்து வச்சுருக்கேன் அதே கலரில் இப்போ நம்ம உள்ளேருந்து இந்த மாதிரி நம்ம பட்டனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பையனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த லாஸ்ட்டாக எண்டு பண்ணும்போது உள் பக்கமாக இந்த மாதிரி டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பாருங்கள் அஞ்சு பட்டனும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போது இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு நேராக நம்ம இந்த மாதிரி ஒரு சாப்பீஸில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு பட்டனுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம கருப்பு நாட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதை இந்த பட்டனில் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ பட்டனில் இந்த நாட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து நம்ம டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இப்போ சொற்றரோடைய ரைட் சைடில் இந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் இந்த நாட்டை நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சுக்கு இந்த நாட்டை அளவெடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ அஞ்சு பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் அஞ்சு நாட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பட்டனுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அதை இப்போ உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாட்டை இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் இப்போ நான் ஸ்வெட்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஊசியில் நூல் கொர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வட்டருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் நாட்டு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலரே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு முறை இந்த பட்டனில் இந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு டைட்டாக கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க அதுவே கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் நல்லா டைட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பட்டனில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது இப்போ நம்ம நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் வந்து அஞ்சு நாட்டையும் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இதுவே நீங்கள் வந்து பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஜா வந்து சொட்டரில் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சரியாக வராது சொட்டரும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி நம்ம நாட்டு வச்சு தைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பட்டனும் நாட்டும் வச்சே பார்த்தீங்கன்னா இந்த சொட்டரை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஜிப் இல்லாமையே நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆரஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்